வணக்கம், நான் உங்க தமிழ் ரேசர. திரும்பவும் மழை ஆரம்பிச்சிடுச்சுல்ல. நம்ம சுத்தி இருக்க பகுதிகள் எல்லாமே வந்து கடினமான சூழ்நிலைகளை நிலவழிச்சிட்டு இருக்காங்கல்ல. நேற்றுல இருந்து பெஞ்சிட்டு இருக்கக்கூடிய மழை மிகப்பெரிய ஒரு பழைய மாதிரி ஒரு நாள்மையை கொண்டு வந்து விட்டுருமா? கடந்த வாரம் நம்ம சந்திச்சிருப்போம் தீபாவளி முடிஞ்சதுல இருந்து, அந்த பிரச்சனையை திரும்ப கொண்டு வந்து சேர்த்துருமா? என்ன நடக்க போகுது, எப்படி நடக்க போகுது, ஏன் நடக்க போகுது, எதுவுமே நமக்கு புரியல. எது நடந்தாலும் அது நன்மைக்கேன்றத முதல்ல நமக்குள்ள நினைச்சுக்கணும். நன்மையை மிகப்பெரிய ஒரு நன்மையாய் மாற நமக்குள் நம்மை மாற்றி வைக்க வேண்டும் என்பதை கூறி இன்னைக்கு வீடியோக்குள்ளார போய் பல சிறப்பான சுவாரஸ்யமான விஷயங்கள்ல சில நேரம் படிந்து ஆராயலாம் என்பதை கண்டுணர்ந்து பேசலாம் வாங்க என்னன்றது பார்ப்போம். உள்ளகத்தையே ஆட்டி வைக்கிற வெயில பத்தி பேசியிருப்போம். இந்த வருஷம் மழை பெய்வதற்கான காரணம் பருவமழை சரியா தாங்க பெஞ்சிட்டு இருக்கு, நம்ம தான் அதை தவறான இடத்துல ஆக்கிரமிச்சிட்டு இருக்கோம். எப்படியா சரியா பெஞ்சிருக்குன்றத நான் உங்களுக்கு ஒரு சிறிய விளாவரியின் மூலயமா சொல்லட்டுமா? பொல்யூஷன். போன வருஷம் கொரோனா பெருந்தொற்றால வண்டிகள் அதிகமா ஓடல, அந்த ஒரு பாசிட்டிவிட்டியோ இந்த வருஷம் கொரோனா பெருந்தொற்றால வண்டிகள் அதிகமா ஓடவில்ல, அந்த ரெண்டாவது பாசிட்டிவிட்டியோ ரெண்டுமே சேர்ந்து இந்த வருஷம் இயற்கை எனக்கு கிடைக்க வேண்டியது எல்லாமே கரெக்டா கிடைச்சது, அதனால நார்மல் மழையை நான் கொடுக்கறேன், பொல்யூஷனான மழையை நான் உங்களுக்கு கொடுக்க போறதில்ல, நீங்க சந்தோஷமா இருங்க. ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவங்களாக நினைச்சு இயற்கையை வந்து கொடுத்துருக்கு. அதை நம்ம சரியான முறையில பயன்படுத்துறது இல்லாம இருக்கிறது தான் நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனமாக வந்து இங்க அமைஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த முட்டாள்தனத்தை நம்ம மாற்றுறதுக்காக முதல்ல ரொம்ப தெளிவு பெற வேண்டும். நன்மையான தெளிவையும் தீமையான பொழிவையும் ஒன்றாக இணைத்து ஒருவர் பின் ஒருவர் உறுதுணையாக சென்றால் மட்டுமே நமக்கான தீர்வை நாம் எளிதில் கடக்க முடியும் என்பதை இந்த நேரத்தில் உங்ககிட்ட எக்ஸ்ப்ளோர் பண்ணி என்னால் பேசினதுக்கு எனக்கு ஒரு மகிழ்ச்சி அடைகிறது. சரிங்க, மழை பெய்ஞ்சா எப்படிங்க சமாளிக்கிறது? ஆல்ரெடி சொல்லிட்டு டாக்குமெண்ட் சாத்திட்டு போய் உங்களோட மேல் வீட்டில் இருந்து கொடுங்க, என்ன பிரச்சனைகள் எப்படி தீர்வு போகுதுன்றது தெரியவில்லை. இது ஒரு சைட் போயிட்டு இருக்கட்டும். இன்னொரு இன்சிடென்ட்ஸ் என்னன்னா, மழை மழை மழைன்னு சொல்றோம், பல பேரோட வாழ்வாதாரம் கொரோனாவிலேயே பாதிக்கப்பட்டுடுச்சு. இந்த மழையிலையும் முக்காவாசி பேரோட வாழ்வாதாரம் பாதிச்சுட்டு இருக்கு. அவங்களாம் எப்படிங்க ரெக்கவரி பண்றது? மெயின் சேவிங்ஸ் இருக்கவங்க தப்பிச்சிருவாங்க, சேவிங்ஸ் இல்லாதவங்க மாட்டிப்பாங்க. சேவிங்ஸ் எப்படி சேவ் பண்ணணும்? தங்களுடைய அக்கௌண்ட்ஸ்ல மாசத்துக்கு ஒரு அமௌண்ட்டை போட்டு சேவ் பண்ணிட்டுவாங்க. அதுதாங்க உங்களுக்கும் நல்லது, உங்க குடும்பத்துக்கும் நல்லது. நீங்க உங்களோட லைஃபை ஒரு உண்ணக்கூடிய உணவுக்கான சேமிப்பாக நிலைநிறுத்திட்டோம் என்றாலே அந்த சேமிப்பு தான் சிறப்பான ஒரு சேமிப்பா அமைஞ்சுகிட்டு இருக்கும். சீரிய சேமிப்பும் சிந்தனையின் சேமிப்பும் சிறப்பான சேமிப்பும் தொடர்ச்சியின் சேமிப்பும் தொலைவின் சேமிப்பும் தொடர் வளர்ச்சியின் சேமிப்பும் தொட்ட கலையின் சேமிப்பும் அனைத்து சேமிப்புமே சிலவற்றான சேமிப்பாக மாறி தொலைவற்றான மாண்பாக வளரும். அந்த ஒரு சேமிப்பு தான் மிகப்பெரிய ஒரு எண்ணங்களாக மாறி வழிவகுக்கும் என்பதை கூறி இன்னைக்கு நான் உங்ககிட்ட இதோட முடிவெடுத்துக்கலான் இருக்க. நாளைக்கு நம்ம முக்கியமாக ஒரு இன்சிடென்ட் பத்தி பேசுவோம். சரி வாங்க, நாளைக்கு அதையே நாளைக்கு பார்ப்போம். அண்ட் இந்த நாள் எல்லா நாள் போல மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான நாளை அமைய என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.